ஸோ ஆண்டுகளாக வந்துட்டு இருந்துச்சுன்னு கவலைப்பட்டோம் இல்லையா. இருக்கிறதுலே நம்ம போட்டியாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி சீனியர் போட்டியாளர் அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் நின்றுருக்காரு. அவரோட இன்ட்ரோ என்னன்னு கேட்டுக்கலாம். உங்கள் பேர் சொல்லி உங்களை அறிமுகப்படுத்திக்கோ. எம் முனியப்பன். நான் வந்து 45 ஏஜ் ஆகுது. தட்டோட ஷிட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் நல்ல வியாபாரம் சார் சேலத்தில் இல்லை, அது சிறிய வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக பேச்சு போட்டியில் கலந்துக்கணும்னு ஒரு ஆசை. அது இன்றைக்கி வந்து ஜவஹர் சேனல் மூலிமா பார்த்தேன். அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, என்ன தலைப்பு வந்து பாப்பையான்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ பாப்பையாவுக்கு அடுத்தது யார் யாங்கிற மாதிரி நானும் கலந்துக்கிட்டு அந்த பட்டத்தை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்திருக்கேன். முழு முயற்சி பண்ணி வாங்கலாம் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வாய்ப்பளித்த ஜவஹருக்கும் அந்த தண்ணி டப்பா கேன் அவங்க பேர் நேம் சலம் தெரியல. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அதான் கம்பெனி பேர் சடன் தெரியல. அதனால இந்த அதுதான் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆகாஷ் பியூர் அக்வாடெக் பிரைவேட் லிமிடெட், இந்த தண்ணி டப்பா கேன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பெனியில எனக்கு இந்த வாய்ப்பளித்த அவங்க இரண்டு நிறுவனங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது ஓகே சார். உங்க பேர் என்ன சொன்னீங்க? எம் முனியப்பன். முனியப்பன் பாப்பையா கட்டுறது முனியப்பனா கூட இருக்கலாம். ஓகேங்களா, சாமி மாதிரி முனியப்ப சாமின்னு ஒருத்தர் வந்தாலும் வரலாம். அது நம்ம கையில இல்லாம இருக்கலாம், அது மக்கள் கையில இருக்குது. அதனால அப்ப நன்றி நன்றி. போய் பட்டாசு கலப்புங்க. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ பேசுகிறாரு, உள்ளே போய் எவ்வளோ பேச போகிறாரோ, பிள்ளைங்களை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ நான் சேலத்துலேருந்து வரேன், பட்டக்கோயிலேருந்து வரேங்க. பேர் எம் முனியப்பன். ஆமாம், என்னுடைய தொழில் வந்து தட்டோட செட்டு வியாபாரம். அதாவது சேலத்தில் வந்து தட்டோட செட்டு, சேலம்னா மாங்கனிம்பாங்க, அதுக்கடுத்தது இரும்பும்பாங்க. இன்றைக்கி வந்து சேலம்னா தட்டோட செட்டுங்கிறது சென்னையிலேருந்து எல்லாருமே மிக பிரபலமான ஒரு சேலம் செட் சென்டர்னு போர்டு வச்சு சேர்த்து செய்கிறாங்க. ஆனால் அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உணவை வந்து அதுலேயும் வெரைட்டிஸ் டிசைன் டிசைனாக முட்டை செட்டுன்னு சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே சேலத்தில் நான் அறிமுகம் செஞ்சேன். முட்டை செட்டு, அதை வந்து முட்டை செட்டு, முட்டை பொரி, முட்டை மசால், முட்டை பிரெட் செட்டு இப்படியெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் செய்கிறாங்க. என்னுடைய இதாக எடுத்து அவங்க எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அது சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. இன்றைக்கி நான் வியாபாரம் செய்யறேன், என் பக்கத்துலேயே என்கிட்ட செட்டு சாப்பிட்டவங்களே புதுசாக அதேமாதிரி செட்டு பக்கத்து பக்கத்துலேயே கடை போடுறாங்க. ஆனால் என் தன்னம்பிக்கை, நான் இன்னும் 20 வருஷம் செஞ்சாலும் அந்த இடத்துல நிற்கிறேன். அவங்க 2 வருஷம் தான் ஆகுது, வணிக வளாகத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் செஞ்சிட்ருக்கேன். இது அதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்கிறாங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அவங்கள எதிரியாக பார்த்தது கிடையாது, ஏன்னா அவங்களும் செய்கிறாங்க. என் தொழிலை வந்து அவங்க எடுத்து செய்கிறாங்க. சின்ன வியாபாரம் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் படிப்பு கம்மி, 5வது தான் படித்தேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் வரணும், அதில் நாம் பேசணும். எனக்கு வந்து நான் என்ன பேச வரேன்னு கான்செப்ட்னா, சமூக அக்கறை வந்து நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி இல்லை. 70% யாருக்குமே இல்லை. சுருக்கமாக சொன்னால், இன்றைக்கி நேதாஜி பிறந்தநாள் வந்தது. சேலத்தில் எத்தனை பேர் கொண்டாடி இருப்பாங்க எனக்கு தெரியல. ஒரு கால் எனக்கு தெரியாமல் வந்திருக்கலாம். அப்படியே கணக்கெடுத்து பார்த்தாலும் ஒரு 100 பேர்த்தில் 10 பேருக்கு இன்றைக்கி செய்ய ஆள் இல்லை. ஏன்னா ஒரு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் சாதாரணமாக விட்டுறோம், சாதாரண விஷயத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு செய்கிறோம். அப்படிங்கும் போகும்போது இந்த சமுதாயத்தில் பிள்ளைங்க ஒவ்வொரு குழந்தைங்களையும் அப்பா அம்மா வந்து அவங்கள சரியான பாதையில் கூட்டிகிட்டு போனால் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். இந்த நாட்டை மாற்றணும் அப்படிங்கிறது ஆசிரியர் கையிலையோ காவல்துறை கையிலையோ யார் கையிலையுமே கிடையாது. பெத்த பிள்ளைங்கள அப்பா அம்மா தான் வந்து சரியான பாதையில் கொண்டு போனால் அவங்களுடைய டேலண்ட் வந்து நிகர, அதாவது வந்து மதிப்பில்லாத அளவுக்கு உலகமே வியந்து பாராட்டுற அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு டேலண்ட் இருக்குது. எல்லா குழந்தைங்களும் பிறக்கையில் நல்ல குழந்தைங்க தான். அது அன்னையின் வளர்ப்பில் தான் வந்து அது நல்லவனாகவும் கெட்டவனும்னு ஒரு கவிஞர் பாட்டு பண்ணார். அது உண்மைதான். இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தில் நான் இன்றைக்கி வந்து அதாவது என்ன, தட்டோட செட்டு வியாபாரம் செஞ்சு 3000 ரூபா வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் குடியிருந்து எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்கள படிக்க வைக்கிறேன். நான் 5வது படித்தேன், என் ஒய்ஃப் 5வது. அவன் நாங்கள் படுற கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 20 வருஷமாக எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் சைக்கிளில் இந்த தொழில், என் சமுதாயத்தில் அந்த தொழிலை பெருசாக எடுக்க மாட்டாங்க. என்ன அவர் பொறிவிக்கிறார் அப்படிம்பாங்க. நான் கவலைப்படலை. சமுதாயம் மாற்றம்னா என் பிள்ளைங்களாம் நாளைக்கு வந்து நல்ல ஒரு அந்தஸ்து வரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையனை பிஇ இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சென்னையில் ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். என் பிள்ளை படித்தா பிஎஸ்சி படிக்க வச்சேன், ரெண்டு பேர்த்தையும் ப்ரைவேட் காலேஜில் படிக்க வச்சேன். சொல்லுவாங்க பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு. அந்த வெறித்தன்மை எனக்கு இருந்தது. நான் ஒழுக்கமாக இருந்ததுனால ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அப்பா அம்மா ஒழுக்கமாக இருந்தால் தான் பிள்ளைங்களை நல்ல வழியில் கொண்டு போக முடியும். அப்பா அம்மா பிள்ளைங்களை கண்டுக்கல, பிள்ளைங்க மேலே குறைய சொல்லிக்கிட்டே இருந்தால் எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. இன்றைக்கி என் பொண்ணு இதே சேலம் 5 ரோட்டில் ஃபஸ்ட் அமெரிக்கன் கம்பெனியில் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, இன்ஜினியர் ஆகிட்டீங்க பையனா, மாதம் சம்பளம் அதிகம், இன்னும் ஏன் இந்த வேலை செய்கிறீங்கம்பாங்க. ஆனால் என்ன நம்பி, சரியாக சாயந்தரம் ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு 300 பேராவது வந்து அந்த உணவை தேடி வராங்க. சேலத்திலேயே அன்னதானம் அந்த தானம் இந்த தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் உணவை வந்து
குறைந்த விலையில் கொடுத்து அவங்க வர்றவங்க கொத்து வேலை செய்கிறவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க, ஆனால் உங்ககிட்ட குறைஞ்ச விலையில் கொடுக்கறது நான் தான் அதை குறிப்பிடுறேன். 10 ரூபாய்க்கு ஒரு பொறி சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு போனால் வாழைப்பாடி போகிறவரை என் வயிறு ரொம்ப இருக்குதுண்ணா. அதே ஹோட்டலில் சாப்பிட்டா நீங்கள் வரலன்னா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். வணிக உலகத்தையே சுற்றுவேண்ணா. நான் சொன்னேன்னே புதுசாக 2 பேர் கடை போட்டிருக்காங்கண்ணே, அவங்ககிட்ட போய் ஏன்ப்பா யாராக இருந்தால் என்ன போய் சாப்பிடுங்கப்பா, உங்கள் காசு தானே அப்படிமா. இல்லைண்ணா அங்கே டேஸ்ட்டுங்கிறத விட விலை அதிகம், எங்களுக்கு கட்டுப்படி ஆகணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரணும்னா ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தான் குழந்தைங்களை அவங்களுடைய பொறுப்பில் கொண்டு போனால் தான் நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். இது வந்து வேற லெவல் காம்படிஷனாக இருக்குங்க. நம்ம வந்து யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியல. இவங்க குட்டியாக இருக்காங்க, இவங்க இளத்தரசி தான் அப்படிங்கிறது வந்து யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியல. ஆகாஷ் பியூர் அக்வாடெக் பிரைவேட் லிமிடெட்க்கு தான் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா இத்தனை பேருடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒரு களமாக இருந்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் ஜாகர் சேனல். ஸோ அடுத்து தான் நம்ம கூட ஒரு இளத்தரசி கலர்ஃபுல்லாக இருக்காங்க கல்யாணத்துக்கு வந்த மாதிரி, அவங்ககிட்ட பேசலாம். பேசலுங்க. என் பேர் மோகன பிரியா. ஓகே. நான் வந்து டைலரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு ஏஜ் வந்து 31 ஆகுது. இது வரைக்கும் நான் பேச நினைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க கேட்டிருக்காங்க, வெளியில் அக்கம் பக்கம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆத்மார்த்தமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது கிடையாது. கண்டிப்பாக அட்வைஸுங்கிறது அடுத்தவங்களுக்காக போயிடுச்சு. அதனால ஃபஸ்ட்டு நாம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. உங்கள் டைட்டில் என்ன? என்னுடைய டைட்டிலே வந்து உன்னை அறிந்தாலுங்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் பாட வேணாங்கிறாங்க. சரி ஓகே, நிறுத்திடுற அதோட. ஸோ மேடம் வந்து அவங்கள அறிஞ்சதை பற்றி நம்மக்கிட்ட சொல்ல வந்திருக்காங்க. அண்ட் இந்த 10,000 ரூபா ப்ரைஸ் மணியை வல்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நொடியும் நமக்கு ரொம்ப முக்கியம். நாமளாக செதுக்கின நொடி இல்லையா? ஸோ உங்களுடைய செதுக்கப்பட்ட நொடிகள் உங்களுக்காக காத்திருக்கு, போங்க. கண்டிப்பாக. நன்றி. என் பேர் மோகன பிரியாங்க சார். நான் ஓமலூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு இல்லத்தரசி. நான் டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இதுக்காக தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிலாம் வரல சார். ஆத்மார்த்தமாக பேசணும்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்த 10 மணிக்கு வந்தேன். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் ஹால்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபோனும் ஒரு பெரிய நோட்டை வச்சு கட்டுற மாதிரி எழுதிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு கேட்டுச்சு வந்து, என்னம்மா எல்லாருமே ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்காங்க, நாம் என்னத்தம்மா பேச போகிறோம் அப்படின்ட்டு. டே நீ என்ன நினைக்கிறியா, நீ பேசுடா, நான் எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கும் நான் அதை தான் சொன்னேன். அது மாதிரி முதல்ல நாம் என்ன பேசுகிறோம், நல்ல விஷயத்த பேசுகிறோமா? பெண்கள்னாலே வந்து தேவையில்லாத சீரியல், புடவை, நகை இதை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அதை வந்து மாற்றணும். அப்படி இல்லை, பெண்களும் நல்லதை பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் சார். பெண்மையை போட்டுறோன்னு ஆண்கள் பேசுகிறாங்க, ஆனால் ஆண்மையை போட்டுறோன்னு பெண்கள் யாருமே முன் வர்றது கம்மியாக தான் இருக்குது பேசுகிறாங்க. நான் அதை பேச வந்திருக்கேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து உனக்குள்ளே இருக்கிற திறமையை நீ கொண்டு வாமா, நீ எந்த விதத்துலேயும் பையனை விட நீ சளைச்சவ கிடையாது. நீ பையன் என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் சரி, 10 ரூபா இருந்தாலும் அது என் பையனுக்கு 5 ரூபா, உனக்கு 5 ரூபா, அப்படி தான். எங்கள் அப்பா வந்து முதல்ல ப்ளம்பிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருடைய வருமானத்துக்கும், அவர் 10th படிச்சிருக்காரு, அவருடைய தகுதிக்கும் மீறி அவர் பார்க்காத உலகத்தை நாங்கள் பார்க்கணும்னு எங்கள் அப்பா நினச்சார். ஏன்னா ஒரு ஆண் வந்து சம்பாத்தியம், ஒரு குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ரைட்டு. ஆனால் வந்து ஒரு அம்மாவா ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட கண்ணுழிச்சு பார்த்துக்கிறது அதெல்லாம் அவங்களால செய்ய முடியுமா அப்படின்னா, அவர் தொழில் வந்து எங்களுக்கு டிரைவிங்க அவர் சார். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு வந்தால் கூட சரி, அது என் குழந்தை வந்து கையில் வச்சுருந்தா தான் தூங்கும், கீழே போட்டால் தூங்காது குழந்தையில. அவ்வளோ கண் எரிச்சல் இருந்தால் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியல ஆப்ரேஷன் பண்ண இது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தூக்க முழிக்க முடியலனாலும் கொண்டா நான் வச்சிட்ருக்கேன்னா எவ்வளோ நேரம்னாலும் கையில் வச்சுட்டே உட்காந்துருப்பார். என் பிள்ளை தூங்குது பரவாயில்ல, நான் விழிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதே சமயம் சம்பாத்தியத்துக்காக வெளியே போய்த்தான் ஆகணும். அதே அதை நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்கள் வந்து கொஞ்சம் வீட்லேயும் அம்மாவே பார்த்துப்பாங்கன்னு இல்லாமல் நீங்களும் வந்து முயற்சி பண்ணி குழந்தைங்களுக்காக நீங்களும் உங்கள் டைமை செலவு பண்ணணும்னு நான் கேட்குறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் ஆர் தக்ஷணா ஸ்ரீ. தக்ஷணா ஸ்ரீ. ஓகே. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே. கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். சரி, அட்ரஸ் சொல்லிடாதம்மா அப்படியே. ஆ இங்கே வா, பயப்படாதவா. ஸோ என்ன டைட்டிலில் பேச வந்திருக்க? விவசாயம்.
விவசாயம் நாட்டில் அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவோட முதுகெலும்பை வந்து நியமித்துக்க வந்திருக்கீங்களா? ஸோ உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா விவசாயி ஃபேமிலி? யாரும் இல்லை. நீங்கள் பெருசாக என்ன போகிறீங்க? அக்ரிகல்ச்சர் தான். அக்ரிகல்ச்சர் தான். இந்த கேள்விக்கு பதிலை மாற்றி மட்டும் சொல்லியிருக்கட்டுமே, பாப்பாவை செஞ்சிடலாம்னு பார்த்தேன் பட் அது முந்திக்கிச்சு. எனிவேஸ், இன்னைக்கு வந்து விவசாயம் டைட்டிலில் பேச வந்திருக்கீங்க. இந்த டைட்டிலில் பேசினா போதுமா இல்லை டைட்டில் ப்ரைஸ் வின் பண்ணுமா? பேசினாவே போதும். பேசினாவே போதும், கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. போங்க. ஆர் தக்ஷணா ஸ்ரீ, கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். எஸ் சார். நைன்த் ஸ்டாண்டர்ட். நமது விவசாயம். எஸ் சார். நோ சார், அதுக்கு தாங்க சார் படிக்க போகிறேன். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, என் அன்பினிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றவர்களே அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு தலைப்பிற்கு நுழைகிறேன். தாருங்கள் தங்களது காதுகளை. நமது விவசாயம். உழுதுன்று வாழ்வாரே வாழ்வார் என்றார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். நம் நாடு அடிப்படையில் ஒரு விவசாய நாடு. பண்டைய காலத்தில் நம் விவசாய நாடு முக்கிய தொழிலாகும். விவசாயம் இல்லை என்றால் இந்நாட்டில் எதுவும் இல்லை என்றார். உலகில் தலை சிறந்த தொழிலும் விவசாயம்தான். உலகில் முதன்மையான தொழிலும் விவசாயம்தான். மருத்துவர், பொறியாளர், கணிப்பொறி ஆகியவற்றின் இவர் பின்னால் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ஸோ நம்மளுடைய சேலத்தில் யார் உங்களில் பாப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வகையே கிடையாது. இவங்க தான் வராங்க, அவங்க தான் வராங்கன்னு கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமான லெவலில் காம்படிஷன் போயிட்டுருக்கு. சத்தியமாக ஜட்ஜஸோட நிலமை என்ன நினச்சா எனக்கு பதறது. ஏன்னா யாரையுமே வந்து விட்டு கொடுக்குற நிலமையில பேசுகிறவங்களாம் எனக்கு தெரியல. அந்த வகையில் நம்ம கூட வந்து ஒரு இல்லத்தரசி இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. என் பேர் ஜெயமணி. ஓகே. நான் 3 ரோட்ஸ்லேருந்து வரேன். எம்ஃபில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ வீட்டில் தான் இருக்கேன். பாப்பா 1.5 இயர்ஸ் ஆகுது. ஓகே. வீட்டில் தான் இருக்கேன். அப்புறம் ஸ்கூல் காலேஜஸில் டிஸ்ட்ரிக் லெவல் பேசி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் லெவல் 3 டைம்ஸ் பேசியிருக்கேன் பட் ப்ரைஸ் வாங்கலை. ஆனால் ஜட்ஜஸ் நல்லாயிருக்கு, இன்னும் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் இது சேனலில் பார்த்தேன், நேற்று தான் பார்த்தேன். பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து. நீங்கள் பதற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது, ஜாலியாக பேசுங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஸ்டேட் லெவல்லாம் பேசியிருக்கீங்க, நான் இந்த சேனலுக்குள்ளே மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் தான் என்னோட பெரிய ஆள். பேசுறதுக்கு என்னமா தேவை நான் சொல்லுங்கள். இப்போது கொடுக்குற டைட்டிலுக்கு வந்து நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி தமிழ் இலக்கியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா ஆழமாக தெரிஞ்சிட்டு சொல்லணும். நமக்கு அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லிடணும், அதுதான் மைண்டில் இருக்கணும். ஓகே. நீங்கள் படித்தது எம்ஃபில் கெமிஸ்ட்ரி பட் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசுவீங்களே, எப்படி? அதுக்கு காரணம் என்னோட தமிழம்மா தான். தமிழம்மா ஸ்கூலில்? ஆமாம், ஸ்கூலில் தமிழம்மா. கண்டிப்பாக அந்த ழாலாம் சரியாக வரலன்னா கொட்டுவாங்க. நல்லா பயங்கரமாக வீங்கி பொடைச்சி போய் தான் இருக்கு போல. அதனால தான் இந்த இது இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. சாதாரணமாக பேசுகிறப்ப கூட அது ஒழுங்காக வந்துடும். ஆமாம், இவங்க பேச்சே அப்படி தான் இருக்குது. அந்த ழாலாம் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பேசுகிறாங்க. எனக்கு சம்டைம்ஸ் பரளும், அப்போ வந்து ஒரு கொட்டுவாங்க. அது வந்து தமிழ் பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம தமிழ் டீச்சர்ஸ் தான். அவங்க வந்து அம்மாவாக இருக்கலாம், இல்லை வந்து ஐயாவாக இருக்கலாம். யாரெல்லாம் வந்து தமிழ் எடுக்கிறாங்களோ ஸ்கூலில், அவங்க மேலே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு பற்று வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தமிழில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் பேச்சிலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி அந்த தமிழ் இலக்கியங்களை ஃபாலோ பண்ணும் போது. ஸோ ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து வின் பண்ணோம் அப்படின்னு வாழ்த்துக்க சொல்கிறேன். பட் நீங்கள் பற்றி கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமான ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கு ஃபியூச்சர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சுதான் படிச்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ. ஜெயமணிங்க சார். ஆமாங்க சார், எம்ஃபில் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன் சார். இப்போ வீட்டில் தான் பாப்பா இருக்கு, 1.5 இயர்ஸ் ஆகுது. ஸ்கூலில் காலேஜஸில் பேசியிருக்கேன் சார். தேங்க்யூ சார். அகரம் என்னும் குடிசையில் ஆரம்பமான தமிழ்தாய்க்கு என் முதல் வணக்கம், அவையோருக்கு என் பணிவான வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியே அழியாத செல்வம். வெள்ளத்தால் அழியாது, வெண் தழலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க புறமாக பொருள் தேடி உழல்கின்றாரே என்கிறது புறநானூற்று பாடல். அதாவது
நீராலும் நெருப்பாலும் அழிக்க முடியாதது, நம்மிடமிருந்து பிறரால் கவர்ந்து செல்ல முடியாதது, நாம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறையாமல் அதிகரிக்கக்கூடியது நமக்குள்ளே இருப்பது கல்வி செல்வம் மட்டுமே. எனவேதான் வள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று கூறுகின்றார். சரி, உண்மையான கல்வி என்பது என்ன? மதிப்பெண்ணுக்காக மட்டுமே படிக்காமல் மதிப்பான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்காகவும் ஒரு மனிதனை படிக்க வைப்பது, நல்ல பண்புள்ளவனாகவும் வாழ்க்கை தரத்தில் உயர்ந்தவனாகவும் ஒருவனை உருவாக்குவதே உண்மையான கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகவே நல்லறிஞர்களின் நேசிப்பும் நல்ல நூல்களின் வாசிப்பும் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் என்பதை அறிந்து நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய இலக்கியங்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இலக்கியங்கள் நமக்கு வாழ்வியலை சொல்லித் தருவதோடு மட்டும் அல்லாமல் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை சமாளிக்கும் திறனையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எடுத்துக்காட்டாக, கள்ளி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் ஒல்லரிதாரம் பிறக்கும், பெருங்கடலுள் பல்விளைய முத்தம் பிறக்கும், அறிவாரியார் நல்லாள் பிறக்கும் குடி என்பது நான்மணி கடுகையில் உள்ள ஒரு பாடல். இதன் பொருள், வாசனை நல்ல வாசனை இல்லாத கள்ளி செடியிலிருந்து அகில் என்ற வாசனை திரவியமும், மான் வயிற்றிலிருந்து அரிதாரம் என்ற வாசனை திரவியமும், ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் பெருங்கடலிலிருந்து அமைதியை தரக்கூடிய முத்தும் கிடைக்கின்றது. அதுபோல நல்ல சிந்தனையாளர்களும் சாதனையாளர்களும் எந்த சமூகத்தில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம். சாதிக்க சாதி ஒரு தடை இல்லை என்பதனை ஆணித்தனமாக இந்த செய்யுளானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. சாதி மத வேறுபாடுகள், சமய பாகுபாடுகள், ஆண் பெண் பாகுபாடுகள், மூட நம்பிக்கைகள் ஆகியவை நமது சமூக முன்னேற்றத்திற்கான தடைக்கற்களாகும். சமூக முன்னேற்றத்தை பற்றிய அக்கறை இல்லாமல் வீணாக சண்டையிட்டு கொண்ட வீணர்களால் நமது மூளைக்குள் புகுத்தப்பட்டது. இந்த சமூகத்தின் பழைய அழுக்குகளை நம் மூளையிலிருந்து அகற்றுவதற்கான ஒரு கருவியாக நாம் கல்வியை பயன்படுத்த வேண்டும். மேலும், படியாத பெண்ணினால் தீமை என்ன பயன் விளைப்பால் அந்த ஊமை, நெடுந்தமிழ் நாடெனும் செல்வி நல்ல நிலை காண வைத்திடும் பெண்களின் கல்வி என்ற பாரதிதாசனின் கவிதை வரிகளையும், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார். மேலும், ஆணுக்கு பெண் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி இவ்வையகம் தழைக்குமாம் என்ற பாரதியின் கவிதை வரிகளையும் நாம் மனதில் கொண்டு ஆண் பெண் சமத்துவத்திற்கும் பெண் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி முக்கியத்துவம் கொடுத்தால் நமது நாடு அறிவில் சிறந்த நாடாக உலக அரங்கில் வெற்றி நடை போடும். எனவே நேசிக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை அர்த்தப்படும், யோசிக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை ஆழப்படும், நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்க கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கை நம் வசப்படும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ.